ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 முடிஞ்சு ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த 2024 அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஸோ புத்தாண்டு அதுமா ஸ்பெஷல் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் எடுக்கலான் தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க ட்ராவல் பண்ணுவோம். பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் எடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ இதுதாங்க எங்கள் ஊர். ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல் இருக்குங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நெல் தாங்க பயிர் செய்வாங்க. ஏன்னா மற்ற இடத்துல கரும்பு வேர்க்கடலை அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. பட் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பயிர் தான். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே பச்சை பசையில் தாங்க இருக்கும். எங்கே சுற்றி பார்த்தாலும் சரி ஃபுல்லாகவே வந்து நெல் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி அங்கே பாருங்கள் நாற்றுலாம் விட்டுருக்காங்க. ஸோ நாற்று கொஞ்சம் வளர்ந்ததும் அதை பறித்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நட்டுருவாங்க. ஸோ நாற்று நட்டு அடுத்த ஒரு 90 நாளில் அறுவடை ஸ்டார்ட் ஆகிடும். பார்க்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கறி எடுக்க கடைக்கு வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போயிட்டு கறி எவ்வளோ விலை விற்கிது. ஸோ நம்ம 1 கிலோ வாங்கலான்னு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். ஸோ ஆல்ரெடி கறி கடைக்கு வந்தாச்சு. ஸோ மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிட்டார். கட்டிங் மாஸ்டர் அண்ணா, 1 கிலோ கறி எவ்வளோண்ணா? 220ங்களா? சரிண்ணா. இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பீஸா பார்த்து போடுண்ணா. வரக்கலாம் வேணாம், அது லெக் பீஸ்லாம் போடுண்ணா. அண்ணா வந்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக வெட்டிகிட்ருக்காரு கறியை. ஆ, பிரியாணிக்கு தானே? பீஸாக போடுங்க, லெக் பீஸ்லாம் பாருங்க. ரெக்கெல்லாம் எடுத்துக்கண்ணா. ஓகே. ஸோ நமக்கு தேவையான 1 கிலோ கறி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அழகாக வெட்டிட்டாரு, கவரில் போட்டாங்க. ஸோ 1 கிலோ கறியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஓகே பிரதர், ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு கறி வாங்கிட்டோம். அடுத்து பிரியாணிக்கு அரிசி வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ கருங்குழியில் இருக்க நம்ம பாபான கடை தான் வந்திருக்கோம். ஹாய்ண்ணா, நான் 1 கிலோ பிரியாணி அரிசிண்ணா. எவ்வளோண்ணா? 139. சார், 1 கிலோ கொடுத்துருக்கணா. ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் ஸ்பெஷல் பிரியாணி பண்ணுறதுக்கு வாங்கின 1 கிலோ கறியை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஒரு 4 வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 5 தக்காளி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 7 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். கசகசாவையும் தேங்காவையும் பாலாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கோம். வாங்கினா அரிசியை வந்து பார்த்தோன்னா நல்லா கழுவி வச்சுருக்கோம். அடுத்து மசாலா ஐட்டங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உப்பு தேவையான அளவு. அடுத்து சில்லி பவுடரும் பிரியாணி மசாலா எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. அடுத்து புதினா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு லெமனை 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்துருக்கங்க.
ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ எடுத்து வச்ச மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுப்போம். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துடுச்சு. இப்போ புதினா வந்து பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி அவ்வளோ எடுத்துக்கலாம். புதிய தக்காளி சேர்த்துக்கலாம், புதினா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். ஓகே சூப்பர். அடுத்து இன்னொரு மிளகாய் தூள் எடுத்துனோம். அரைச்சி வச்ச கசகசா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துப்போம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. இப்போது கோழிக்கறியை போட்டுடலாம். ஸ்டேஜில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ அரிசி எடுத்துட்ருக்கோம். எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம சூப்பராக வந்து பார்த்தோன்னா எரியுது. இங்கே பாருங்க, நல்லா சல 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 சலன்னு கொதிக்குதுங்க. இப்போ பிரியாணி அரிசியை சேர்த்துடலாம். அரிசி நல்லா சூப்பராக ஊறியிருக்கு. அரிசி போட்டங்க, அப்படியே பக்குவமாக வந்து பார்த்தோன்னா ஒரு கிண்டி கிண்டி விடுவோம். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஒரு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு வச்சுருக்கோம், லெமனை சேர்த்துப்போம். இங்கே பாருங்க, ஒரு லெமன் ஆல்ரெடி நம்ம பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். எதுக்காக அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம லெமனை சேர்க்குறோன்னா சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணுறோம். ஓகே, முடிய போட்டு முடிவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிரியாணி சூப்பராக வந்துருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தம் போட்டோம், ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தோம்னா வெயிட் பண்ணலாம். ஸோ 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தம் போட்டு முடிச்சாச்சு, இப்போ உள்ள பிரியாணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். கறிலாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிடுவோம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த மாதிரி எடுத்து ஒரு கலர் கலரை விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக செஞ்சாச்சு, சூப்பராக இருக்குங்க. வாங்க டேஸ்ட் பண்ணுறோம் வித் லெக் பீஸோட இருக்கே. அற்புதமாக இருக்குங்க பிரியாணி. சுட சுட சாப்பிட்றதுக்கு, அதுவும் இந்த நைட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா, ஒரு தனி இதுங்க. சூப்பராக இருக்கு. நியூ இயர் ஸ்பெஷல் பிரியாணிங்க, அது சூப்பராக நல்லா அற்புதமான டேஸ்டில் சூப்பராக செஞ்சுருவோம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அக்கா பசங்க எல்லாருமே வந்துருக்காங்க இன்றைக்கி, அவங்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் தான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறது. அற்புதமான டேஸ்ட்டு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருக்குங்க, சூப்பராக இருக்கு. இந்த ஸ்பெஷல் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.